இந்த மூன்று மாத காலத்தில் 6 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் உண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்றாங்க. ஆனா கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாங்க தான் கொலை செய்தோம் முன்பகை காரணமாக அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க தேமுதிக சார்பா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும். நேத்து டிவியில அவர் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியை பார்த்தபோது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கா இருந்தது. உடனே நம்ம வந்து தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கை நேத்து நைட்டே நம்ம போட்டோம். நான் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, இந்த 3 மாத காலத்தில் 6 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்றால், சாமானிய ஒரு மனிதனினுடைய உயிருக்கு இங்கே என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்ற கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைவராலும் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ பார்த்தா குறிப்பாக அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு உதவி செய்திருக்கார், எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கார். அது மட்டும் இல்லாம தலித்தின மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு 47 வயசு தான் ஆகுது அவருக்கு, ஒன்றும் வயசாகல. அப்போ இந்த அளவு ஒரு படுகொலை செய்கிறாங்க, அதுவும் ஒரு மெயின் சிட்டி, அதுவும் இல்லாமல் முதலமைச்சர் கொளத்துடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே இது மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஏரியாலேயே இந்த மாதிரி படுகொலை நடக்கிறது என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தான் கள்ளக்குறிச்சியில் 70 உயிரை இழந்திருக்கோம். எல்லாருமே தலித் மக்கள் தான். அது மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இறந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவரை யார் கொலை செய்தாங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு பொறுப்பேற்க வேண்டும். இன்னைக்கு அவருடைய அறிக்கையில சொல்றாரு, நைட்டே 8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாக தான் போய் சரணடைந்தோமே ஒழிய எங்களை காவல்துறை ஒன்றும் கைது பண்ணலை அப்படின்னு யாருன்னா வாக்கு மூலம் அவங்க கொடுக்குறாங்க கைது செய்யப்பட்ட நபர்கள். ஆனா முதலமைச்சர் முக்கிய பொறுப்பில் இன்னைக்கு காவல்துறையை சட்டம் ஒழுங்கை தன் கையில வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, நைட்டே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த வகையில நியாயம் என்பதை மக்கள் கேள்வியாக நான் எழுப்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து படுகொலைகளும் கஞ்சா டாஸ்மாக்கு கள்ளச்சாராயத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. இங்க யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்பதை மன வருத்தத்தோட நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் அவர்கள்லாம் வரும்போது இங்க சொன்னாங்க, உண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்றாங்க. ஆனா கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாங்க தான் கொலை செய்தோம் முன்பகை காரணமாக அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க தேமுதிக சார்பா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும். உண்மையில் யார் இந்த கொலையை செய்தது என்பதை நிச்சயமாக மக்களுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் இன்னைக்கு வந்து இந்த கொலையினால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக சிபிஐ வழக்கு பதிய வைத்து உண்மை குற்றவாளிகளை கொண்டு வர வேண்டும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.